ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். போன முறை நம்ம சந்தித்து கொண்ட போது தேவனுடைய 7 பொன் குத்து விளக்குகளில் 6 குத்து விளக்குகளை பற்றி நம்ம தியானித்து பார்த்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கிறதுனால பொன் குத்து விளக்குகள், 7 பொன் குத்து விளக்குகள் என்று கர்த்தர் சொன்னது. கர்த்தர் உலாவுகிற 7 சபைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 சபைகள் ஒரே நேரத்தில் இருந்த 7 சபை பிரிவுகளை பற்றி சொல்லப்படாமல் சபையின் காலகட்டத்தை 7 பிரிவாக பிரித்து ஒவ்வொரு பிரிவில் உண்டான சபைகளுக்கும் ஒவ்வொரு சபையினுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணோட்டத்தில் தான் நாம் இந்த வார்த்தைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் எது ஒன்றும் நேரடியான பொருள் உடையதா இல்லாமல் அது ரகசியங்களும் மறைப்பொருளுமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும்போதே பாருங்க, டைரக்டா நேரடியா சொல்லலை. அவர் சொல்றார், 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தை எழுது. அப்படின்னா ரகசியம்னா அதுல வேற ஏதோ விஷயம் தானே இருக்கும். டைரக்டா அப்படியே அந்தந்த சபைக்கு இந்த லெட்டர் எழுதி கொடுத்துருன்னு சொன்னா அதுல என்ன ரகசியம் இருக்கிறது? அப்படியே ஒவ்வொரு நிருபங்களையும் எழுதி அந்தந்த சபைகளுக்கு கொடுத்து விடு அப்படின்னு சொன்னா அதுல என்ன ரகசியம் இருக்க முடியும்? ஆகவே நம்ம இதுல 6 சபைகளை பார்த்தோம். நல்லா மனசுல வச்சுக்கோங்க, சபையினுடைய வரலாறு துவங்கின காலத்திலிருந்து சபை எடுத்து கொள்ளப்படுகிற காலம் வரைக்கும் உண்டான சபையின் காலத்தை 7 காலங்களாக பிரிக்கலாம். அந்த ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு பெயர், அதைத்தான் சபை என்று சொல்லி எபேசு சபை, சிமிர்னா சபை, தியத்திரா சபை, பிலடெல்பியா சபை என்று சபை என்று ஒரு அடைமொழி கொடுத்து கர்த்தர் அவைகளை அழைக்கிறார். அந்த ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் என்னென்ன வார்த்தை சொன்னாரோ அந்தந்த காலகட்டங்களில் இருந்த எழும்பின சபைகளிடத்துல அது அப்படியே நிறைவேறி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சரி, 6 சபை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7வது சபை. கடைசி நாட்களின் சபையாக விளங்கும் சபைகள் லவோதேக்கியா சபைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. கடைசி காலத்தில் இந்த பிரிவில் இருந்தோம், இந்த பெந்தகோஸ்தே என்ற அமைப்புகள் வந்துச்சு, ஆவிக்குரிய அனுபவத்தை மையப்படுத்துகிற ஒரு குரூப் வந்துச்சு, அதுக்கு பிலடெல்பியா என்று பெயர். அவர்கள் வசனத்தை கடைபிடிக்க வேண்டும், வசனத்தை அனுபவமாக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணினார்கள். கொஞ்சம் பலம் இருந்தும், அவங்களுக்கு எந்த சப்போர்ட் இல்லாமல் இருந்தும் அவங்க வந்து கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக நின்னாங்க. அவர்கள் தங்களுக்கு முன்மாதிரிகளாக வேதத்தில் சொல்லப்பட்ட சபையின் மாதிரியை கொண்டிருந்தாங்க. தாங்கள் உலகத்தார் அல்ல என்று சொல்லி கற்றுக்கொண்டு கற்பித்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவிதத்திலே தங்களை இணைத்து கொண்டார்கள். இது பேரு பிலடெல்பியா சபை. இது கொஞ்ச நாள் ஓடிக்கொண்டே இருக்கும்போது கிபி 1900 இருந்து இந்த சபைகளில் இருந்தே கொஞ்சம் தங்களை மாற்றிக்கொண்டு சில சீர்திருத்தங்களை அதற்குள்ளே இணைத்து கொண்டு சில காரியங்களை தங்களோடு சேர்த்து கொண்டு புறப்பட்ட வேறொரு இயக்கம் புறப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசி காலத்தில் நீடிக்க போகிற 4 சபைகள் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கும். இதுவும் இருக்கும், அது இருக்கும். பாருங்க, கடைசி நாட்களின் சபையாக விளங்கும் லவோதேக்கியா சபைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. பிலடெல்பியா சபையிலிருந்து கொஞ்சம் மாற்றம் அடைந்து தன்னை வேறு விதமாக வணைந்து கொண்டார்கள். இந்த சபை பிரிவு 1900 வந்தது. நான் ஏற்கனவே சொன்னேனே, பிலடெல்பியா சபை என்பது கொஞ்சம் பலம் உள்ளது. ஒரு பெரிய நிறுவனமாகவோ ஸ்தாபனமாகவோ தன்னை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அவர்கள் தங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுவாங்க, விசுவாச வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, எதையும் தனக்கென்று சேர்த்து வைக்க மாட்டாங்க. அந்த சபைகள் நடந்து கொண்டிருந்தது, ஊழியங்கள் பெருகி கொண்டிருந்தது. பழைய 100 காலத்தில், முதல் 100 காலத்தில் விட்டு போன அனுபவங்கள் எல்லாம் மறுபடியும் சபைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. சபையில் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி வசனத்துக்கு வியாக்கியானங்கள் கொடுத்து வசனத்தின்படி வாழும்படிக்கு வற்புறுத்தி பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தை சொல்லி பர்ஃபெக்டாக வந்தாங்க. ஆனால் இப்போ அதிலிருந்து கொஞ்சம் மாற்றம் அடைந்து புதிய சிந்தனைகளை கொண்டு வந்து கலந்து அந்நிய பாஷையும் பேசிக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லிக்கலாம், அபிஷேகத்தை நம்பலாம். ஆனால் இந்த அமைப்பை ஒரு ஸ்தாபனமாக மாற்றிவிட வேண்டும். இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி பொருளாதாரத்திலும் வசதியிலும் அதிகாரத்திலும் நம்ம இதை பலப்படுத்த வேண்டும் என்று ஒரு குரூப்பு புறப்பட்டாங்க. முதல்ல காணப்பட்ட சபை எதிர்த்து புறப்பட்ட சீர்திருத்த சபைகள் தங்களை ஸ்தாபனங்களாக வணைந்து கொண்டதோ அதே போல பிலடெல்பியா சபையிலிருந்து புறப்பட்டவங்களும் தங்களை ஸ்தாபனங்களாக வணைந்து கொண்டார்கள்.
1900 உலகமெங்கும் இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருகிறது. இந்த கடைசி கால சபையில் முந்தின 3 சபைகளின் செயல்பாடுகளும் காணப்படும். இந்த கடைசி நாட்களின் சபையாக விளங்கும் சபைகள் லவோதேக்கியா சபைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குறமே சபைகள் எல்லாம், இது வேதத்திலே கர்த்தர் லவோதேக்கியா சபை பற்றி சொன்னார் பாருங்க, அந்த சபைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஃபிலடெல்ஃபியா சபையிலிருந்து மாற்றமடைந்து அதே தான், ஆனால் கொஞ்சம் அதை வந்து பாலிஷ் பண்ணி மாடர்னைஸ் பண்ணி, உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்லணும்னா மாடர்னைஸ் பண்ணி கொஞ்சம் சீர்திருத்தம் செய்து தங்களை வேறு விதமாய் வணைந்து கொண்ட சபை பிரிவினர். வெளியே பெந்தகோஸ்தேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஸ்தாபன சபைகளின் கொள்கைகளையும் காரியங்களையும் பின்பற்றுவாங்க. அதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட தியத்திரா சபையின் காரியத்தையும் பின்பற்றுவாங்க. இதெல்லாம் கலந்து கட்டி அபிஷேகத்தையும் பின்பற்றுவாங்க, சில பாரம்பரியங்களையும் பின்பற்றுவாங்க, அப்புறம் இந்த மாதிரி காரியங்களுக்குள்ளே வந்து ஸ்தாபன முறைகளையும் பின்பற்றுவாங்க. அந்த மாதிரியான ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் 1900 உலகமெல்லாம் செயல்பட்டு வருகிறது. அந்த நாட்களில் அது கொஞ்சம் கொஞ்சமாக இங்கொன்றும் அங்கொன்றுமாக காணப்பட்டாலும் இன்றைக்கு அந்த வழிமுறைகள் உலகம் முழுசும் வியாபிக்க ஆரம்பித்திருக்கிறது. பல இடங்களிலும் அபிஷேகம் ஒரு பக்கம் இருக்கும், அதே நேரத்தில் சீர்திருத்த ஸ்தாபன சபைகளில் காணப்பட்ட காரியங்கள் அதுவும் இங்கே உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கும். எல்லாம் கலந்து காணப்படும். ஆவிக்குரிய காரியங்களையும் பெந்தகோஸ்தே அனுபவங்களை ஏற்றுக்கொண்டது போல காணப்பட்டாலும் இதில் உலகத்தின் கிரியைகளை அனுசரிப்பாங்க. இது பேர் தான் லவோதேக்கிய சபை. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்படி இருக்க மாட்டாங்க, அப்படி இருக்க மாட்டாங்க. அவர்கள் ஒரு பக்கத்தில் ஆவிக்குரியவர்களைப் போல தன்னை காண்பித்துக் கொள்வாங்க, ஆனால் நடைமுறைகள் வேற மாதிரி இருக்கும். அவர்கள் தங்களுக்கு இந்த ஆஸ்திகளை சேர்ப்பதிலும், இதுக்கு முன்னால் காணப்பட்ட ஃபிலடெல்ஃபியா சபை அப்படி இல்லை, தங்கள் பலம் குறைந்ததாக இருந்தாலும் பரிசுத்தம் அதில் மிகுந்திருந்தது. அவர்கள் கர்த்தருக்கு என்று சாட்சிகளாக நின்றாங்க, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவிதம் செய்தார்கள், இயேசுவை போல தாங்கள் வாழ வேண்டும் என்று முயற்சி பண்ணினார்கள். அவர்கள் தங்களுக்கென்று எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவில்லை, ஆனால் அதுக்கு பிறகு அதையே கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ண இந்த புதிய லவோதேக்கியா சபை பிரிவினர் அதில் கொண்டு வந்து மற்ற காரியங்களையும் கலக்க ஆரம்பித்து ஒரு புதிய கலாச்சார சபையை உண்டாக்கினாங்க. இது பேர் ஃபிலடெல்ஃபியா சபை. அதில் ஆவிக்குரிய காரியத்தையும் நீங்கள் பார்க்கலாம், அதே நேரத்தில் மாம்சத்துக்குரிய காரியத்தையும் பார்க்கலாம். ஃபிலடெல்ஃபியா சபையில் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம், அதுக்கு முன்னால் காணப்பட்ட சபைகளிலே இருக்கிற காரியங்களையும் உங்களால் பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் கலந்து கட்டி சீர்திருத்த சபைகளில் இருந்த அனுபவத்தையும் பார்க்க முடியும். அப்போ இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் எழும்புகிற சபைகள் இது தோன்றும், அதுதான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், பெந்தகோஸ்தே அனுபவத்தை மையப்படுத்துகிற சபைகள் முதல் நூற்றாண்டு சபைகளைப் போல தங்களை காண்பித்து கொண்டால், எதில் அந்நிய பாஷை பேசுகிறதில், தீர்க்க தரிசனம் சொல்கிறதுல, ஜெபம் பண்ணுறதுல, கீழே விழுகிறதுல, அல்லது ஒருவனை சுகமாக்குவதாக தன்னை காண்பித்துக் கொள்ள மாத்திரம் தானே, மற்ற நடைமுறைகள் ஏராளமாக இருக்கிறது. அதெல்லாம் எங்கே? அப்போஸ்தலர்கள் எதையும் தங்களுடையதுன்னு சொல்லலை. அவர்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு அவ்வளோ வைராக்கியம் பாராட்டினாங்க. தனக்கு மரணமே நேருகிறதா இருந்தாலும் அவங்க இறங்கி கர்த்தருடைய சுவிசேஷ வேலையை நிறைவேற்றினாங்க. இன்றைக்கி இருக்கிற அந்த மாடர்ன் லவோதேக்கிய சபையில் சுவிசேஷ பணிகள் முழுவதும் நிறுத்தப்பட்டு விட்டன. இன்றைக்கு முழுவதும் அது ஒரு ஸ்தாபனமாக மாற்றப்பட்டு விட்டது. முதல் நூற்றாண்டு திருச்சபையில் இருந்த காரியத்தில் கொஞ்சம், சீர்திருத்த சபைகள் இருந்தது கொஞ்சம், ஃபிலடெல்ஃபியா சபையில் இருந்தது கொஞ்சம், எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு புதிய கலாச்சார சபையை கொண்டு வந்துட்டாங்க. இது நம்முடைய கண்களுக்கு பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. என்னடா போதகர்கள் ஒரு பக்கம் தீர்க்க தரிசனம் பேசுகிறாங்க, அபிஷேகத்தில் நிறைகிறாங்க, அதை நம்புகிறாங்க, குணமாக்குகிற வரங்களை உடையவர்களாக இருக்கிறாங்க, ஆனால் இன்னொரு பக்கத்தில் அப்போஸ்தலருடைய வாழ்க்கைக்கு நேர் எதிரான வாழ்க்கை கொண்டிருக்கிறாங்க. கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க, அமைப்புகளை கொண்டிருக்கிறாங்க, வசதியாக வாழ்கிறார்கள், ஆடம்பரமாய் வாழ்கிறாங்க, சுவிசேஷ பாரம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க, எதை செஞ்சாலும் சபைக்குள்ளேயே செய்கிறாங்க என்று நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாறுபாடான சபை அமைப்புகள் உருவாகும் என்பதை கர்த்தர் அந்த நாட்களிலே எச்சரித்து சொல்லிவிட்டார். இந்த அமைப்புகளுக்கு பேர் தான் லவோதேக்கியா சபை என்பது. இந்த லவோதேக்கியா சபையில் உலகத்தின் காரியங்கள் இருக்கும், ஆடம்பர வாழ்க்கை இருக்கும். யாரும் அதை மறுத்து பேச மாட்டாங்க, அதை யாரும் கண்டனம் பண்ணி பேச மாட்டாங்க. உலகத்தில் என்ன இருக்கோ அதே இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க, உலகத்தில் காணப்படுற காரியங்கள் மாதிரியே எங்கள் சபையில் இருக்குதே, பாட்டாக இருந்தாலும்
ஆராதனையாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நடைமுறைகளாக இருந்தாலும் எல்லாம் அப்படி இருக்கே, பாஸ்டரே அப்படி இருக்காரே, அப்படி தான் ஏன் இருப்பாங்க? லவோதேக்கியா சபையிலே அப்படித்தான் இருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதே சமயத்தில் தங்களை ஆவிக்குரியவர்களாகவும் காண்பித்துக் கொள்வாங்க. அதே நேரத்தில் கர்த்தர் என்கிட்ட பேசினார், தூங்கும்போது எழுப்பினார், எனக்கு இந்த காரியத்தை சொன்னாருன்னு சொல்லி காண்பிப்பாங்க. இது ஒரு முரண்பட்ட காரியம். இது ஒரு லவோதேக்கியா சபையின் ஆவி. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். கர்த்தர் யாரிடத்தில் பேசுவார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். பேங்க்லேயும் லாக்கர்லேயும் கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்து வைத்து கொண்டு தன் வாழ்க்கையில் எந்த மாற்றம் அடையாமல் உலகத்திற்கும் உலகத்தின் காரியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதே நேரத்தில் தங்களை ஆவிக்குரியவர்களைப் போல காண்பித்து கொள்ள முயற்சி பண்ணுகிற எவனிடத்திலும் உண்மையாகவே கர்த்தர் பேசுறதில்லை. இதெல்லாம் பொய்யான அனுபவங்கள், போலி அனுபவங்கள். அதனால தான் நம்ம இதை நம்புறதில்லை. ஒருவன் சொல்லுகிற வார்த்தைக்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். லவோதேக்கிய சபையினுடைய ஆவியே அப்படி தான். லவோதேக்கிய சபையின் அமைப்பே அப்படி தான். இப்போ சபை என்பது ஒரு கட்டடம் அல்ல, ஒரு அமைப்பல்ல, ஒரு ஸ்தாபனம் அல்ல. இது இப்போ வந்து கலந்து ஒரு பெரிய ஒரு அமைப்புகளாக உருவாகிவிட்டது பல்வேறு பெயர்களில். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பிரிட் தான், ஒரே மாதிரி நடைமுறை தான். ஆனால் பேர் வேறு வேறு இருக்கும். இந்த பேர் இந்த பேர்னு சொல்லி வெவ்வேறு அதில் சபைகளும் இருக்கும், ஸ்தாபனங்களும் இருக்கும். இதெல்லாம் கலந்து வைத்த ஒரு அமைப்புக்கு பேர் தான் லவோதேக்கியா சபை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர்களுக்குள்ளே உலகம் ஆடம்பர வாழ்க்கை போன்ற ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதே சமயம் தங்களை ஆவிக்குரியவர்களாகவும் காண்பித்துக் கொள்வாங்க. தங்கள் மனதுக்கு தோணலாம் செய்வாங்க. ஏதோ கர்த்தர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிற மாதிரியும், தினசரி அவர் தோளில் கை போட்டு நடந்து போகிற மாதிரியும், நாங்கள் கர்த்தருக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் என்பதைப் போலவும், எங்களிடத்தில் இயற்கைக்கு மேற்பட்ட அதீத சக்தி இருக்கிறது என்பதைப் போலவும் காண்பித்து கொண்டு அதே நேரத்தில் உலகத்தையும் ஆடம்பர வாழ்க்கையும் வெறுக்காதவர்களாக இருப்பாங்க. கர்த்தர் விரும்பாத உலக காரியங்கள் சபைகளுக்குள் கொண்டு வரப்படும். இந்த சபையின் காலத்தில் தான் கர்த்தர் சபைக்கு வெளியே தள்ளப்பட்டவராகவும், விசுவாசிகளின் இருதய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறதாகவும் தன்னை காண்பிக்கிறதை பார்க்குறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், லவோதேக்கியா சபையின் அமைப்பை கொண்ட சபைகளுக்கும் லவோதேக்கியா காலத்தின் கொள்கைகளை பின்பற்றுகிற ஸ்தாபனங்களுக்கும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன் நடுவில் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய், நான் வெளியே தள்ளப்பட்டு விட்டேன், மறுபடியும் எப்படியாவது உனக்குள் வந்து உன்னை மறுபடியும் சீர்படுத்த உன் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறேன் என்று லவோதேக்கிய சபைக்கு தான் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் வெளியே தள்ளியாச்சு. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, பேசுகிறார். கர்த்தர் வெளியே போயிட்டார் ஐயா, யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? நீங்கள் யாரையும் அல்ல, உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள். ஆகவே ரொம்ப கவனம். இப்போ பாருங்க, இந்த காலத்தில் கர்த்தர் சபைக்கு வெளியே தள்ளப்பட்டவராகவும், விசுவாசிகளின் அல்லது சபைக்குள்ளே நுழைவதற்காக கதவை தட்டுகிறவராகவும், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உனக்குள் வந்து வாசம் பண்ணுவேன், உன்னோடு போஜனம் பண்ணுவேன் என்று அவர்களுக்கு சொல்லுகிறதாகவும் காணப்படுகிறது. அதான் அந்த கடைசி காலத்தில் உண்டாகிற சபை. ஆனால் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறனும், சீர்திருத்த சபையும் கடைசி காலத்தில் இருக்கும். அதுக்கு முன்னால் காணப்பட்ட அந்த தியத்திரா சபையும் கடைசி காலத்தில் இருக்கும். ஃபிலடெல்ஃபியா சபைன்னு சொன்னே கொஞ்சம் அவர்கள் இருப்பாங்க, இவங்க தெரிய மாட்டாங்க வெளியே. ஏன்னா அழுத்து தோன்றுகிற லவோதேக்கிய சபை இருக்கு பாருங்க, இதனுடைய ஆடம்பரம் ரொம்ப பெருசு, இதனுடைய ஆர்ப்பாட்டம் ரொம்ப பெருசு. அது விதவிதமாய் தன்னை காண்பித்துக் கொள்கிறதுல சீர்திருத்த சபை கூட தன்னை வெளியே காட்ட முடியாது. அந்த அளவுக்கு இது படாடபமும் பகட்டும் ஆடம்பரமும் அதனுடைய அந்த மினுக்கும் காணப்படுறதுனால மற்றவருடைய சத்தம் கொஞ்சம் அடங்கித்தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக ஃபிலடெல்ஃபியா என்று சொன்னமே தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள விரும்புகிற இந்த அமைப்பினர் வெளியவே தெரிய மாட்டாங்க. ஆனால் அதற்காக அவர்கள் இல்லை என்று பொருள் அல்ல, அந்த சபை இருக்கும். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தியத்திரா சபை அங்கே இருக்கும், அடுத்து வருகிற அந்த சீர்திருத்த சபைகளும் கடைசி காலத்தில் இருக்கும். அதே மாதிரி கடைசி காலத்தில் இயங்குகிற ஃபிலடெல்ஃபியா சபையும் பரிசுத்தமாக உள்ளே நடந்துட்டு இருக்கும். வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ணுகிற லவோதேக்கிய சபையும் இருக்கும் கடைசி காலத்தில். இந்த நாளையும் உங்களால் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், நீங்கள் தான் ஃபிலடெல்ஃபியா சபை எங்கே இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபிலடெல்ஃபியா சபை என்று நான் சொல்வது ஒரு பிராண்ட் அல்ல, அந்த குணாதிசயத்தை கொண்ட சபைகள் இன்றைக்கும் இருக்கிறது, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கர்த்தர் வருகை பெரியந்த உள்ளே இருக்கும். ஆனால் வீண் ஆடம்பரத்தால் தன்னை பகட்டாய் காண்பித்துக் கொள்கிற
போலி ஆவிக்குரிய ஆன்மீகவாதிகளாக தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு பெரிய லவோதேக்கியாவின் அலை இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் நிரப்பியிருக்கும். இது நம்ம இப்பவே கண்கூடாக பார்க்கிறோம். சரி, இதை பற்றி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, லவோதேக்கியாவின் அனுபவத்தை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறத ஒப்பிட்டு பாருங்க, நான் சொன்னது உங்களுக்கு அர்த்தமாகும். சரி, அதில் 14வது வசனம் சொல்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில், லவோதேக்கியாவின் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ நினைக்கிற அவர் தான் வெளியே தள்ளியாச்சே, வாசலுக்கு வெளியே தானே நிற்கிறாரு. அவர் சொல்கிறார், உன் கிரியை எனக்கு தெரியும் ஐயா, நீ என்னுடைய கண்களுக்கு மறைவாக எதையும் செய்து விட முடியாது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்து சொல்கிறார் பாருங்க, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கு. ஒரு பக்கத்தில் பார்த்தா ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிற, இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ஃபிலடெல்ஃபியா சபையை போல ஆவிக்குரிய தத்துவங்களை பேசுகிறாய், அபிஷேகத்தில் நிறைகிற, அடுக்கடுக்க அந்நிய பாஷை பேசுகிற, தீர்க்க தரிசனம் சொல்கிற, குணமாக்குகிற, எல்லாந்தும் வந்து செய்து காட்டுற, ஆனால் உன்னுடைய வாழ்க்கை மாறவில்லை. அப்போ ஆண்டவர் சொல், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாக இருக்கும். ஒன்று, நீ அந்த பக்கத்தில் இருந்திருக்கலாம் அல்லது இந்த பக்கத்தில் இருக்கலாம், அங்கே இருக்க காரியத்தை கொண்டு வந்து இந்த பரிசுத்தமான ஃபிலடெல்ஃபியா சபையினுடைய காரியங்களோட கலந்த பாரு, அதுதான் பெரிய பாவம். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாகியம் உள்ளவனும், நல்லா கவனிங்க, இப்போ நாம் பார்க்கிற சபைகள், கண்கொண்டு பார்க்கிற சபைகள், சில சமயங்களில் நம்ம ஊழியஞ்சிற சபைகள் அல்லது நம்ம போய் கலந்து கொள்ளுகிற சபைகள், கவனமாக நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதில் லவோதேக்கியாவின் கிரியைகள் இருக்கிறதான் பார்க்கணும். அனலும் இல்லை குளிரும் இல்லைன்னு பார்த்தா கர்த்தர் வாந்தி பண்ணும்போது அதில் அங்கமாக இருக்கிற ஊழியஞ்சிற எல்லாத்தையும் சேர்த்து தான் வாந்தி பண்ணி போடுவார். நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும், உனக்கு ஆவிக்குரிய கண்ணே இல்லை, நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் இந்த ஆளுக்கு என்ன செய்வான்னா வாய்களையே பேசுவான், இது தப்பு, இந்த வசனம் தப்பு, இந்த உபதேசம் தப்பு, இந்த பேச்சு தப்பு. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவ்வளோ காரியம் இருக்கான். அவள் ஆண்டுச்சல, நான் குருடனாக இருக்கிறதை அறியாமல் மற்றவர்களுடைய பார்வையை குறித்து ஏளனம் பண்ணுகிறாய். நீ நிர்வாணியாக இருக்கிறதை அறியாமல் மற்றவருடைய நிர்வாணத்தை கேலி செய்கிறாய். நீ பரிதபிக்கப்படத்தக்கவன் என்பதை அறியாமல் மற்றவர்களை பரிதபிக்கப்படத்தக்கவனாக சுட்டி காண்பிக்கிறாய். இந்த குணமெல்லாம் இருக்கும். நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும். வெளியே பார்த்தா பணம் இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், எல்லாம் பேங்க்கில் அக்கௌண்டில் நிறைய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கும். ஆனால் அவர் தரித்திரன் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய ரீதியிலையும் தரித்திரன். பரலோகத்திலே பொக்கிஷங்கள் உன் பொக்கிஷங்களை சேர்த்திருக்கியான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. தரித்திரனும் ஒன்றும் அறியாத குருடனும் நிர்வாணியும் அப்படி இருப்பதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும், நீ எதை ஐஸ்வர்யம்னு சொல்கிற, நீ சேர்த்து வச்சிருக்கிற உன்னுடைய பகட்டான வாழ்க்கை, பங்களா, நீ கட்டுற சபையினுடைய அமைப்பு, நாங்கள் பாருங்கள் வந்து 200 கோடியில் கட்டுறோம், 500 கோடியில் கட்டுறோம், எவ்வளோ ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறோம், எவ்வளோ செழிப்பாக இருக்கிறோம், இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று குருடனாக இருக்கிற நீ உன்னுடைய குருட்டுத்தனத்தை அறியாமல் உன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாய். திரவிய சம்பன்னன் என்றும், எங்கிட்ட பாருங்கள் எவ்வளோ பணம் இருக்குது, எங்கள் சர்ச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசு, எத்தனை வசதிகள் இருக்கிறது என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியினால், இவங்க எதை ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ நமக்கு நல்ல ஒரு காரியம் தெரியுது, லவோதேக்கியா சபையில் எது ஐஸ்வர்யம் என்று அவர்களுக்கு தெரியலை, எது பரிசுத்தம் என்று அவர்களுக்கு தெரியலை. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், ஏன் 40 வருஷமாக ஊழியஞ்சீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே இல்லையா, என்ன ஆசீர்வதிக்கணும், ஒரு கார் இல்லை, ஒரு பங்களா இல்லை, ஒரு பணம் இல்லை, அப்போ கர்த்தர் ஏன் உங்களை ஆசீர்வதிக்கவில்லைன்னு கேட்குறார். அப்போ அவனுடைய அவன் எதை ஆசீர்வாதம் என்று நினைக்கிறான் பாருங்கள். வேதம் சொல்லுது கர்த்தர் ஒன்றை ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த சபையினர் வேறொன்றை ஐஸ்வர்யம் என்று சொல்கிறாங்க. கர்த்தர் ஒன்றை பார்வை என்று சொல்லுகிறார்,
ஆனால் இந்த கடைசி கால லவோதிகே சபையில் வேறொன்றை அவர்கள் பார்வை என்று சொல்லுகிறார்கள். அதான் ஆண்டவர் சொல்ல, நீ நிர்பாகியம் உள்ளவன், நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், நீ தரித்திரன், நீ குருடன், நீ நிர்வாணி. இதை நீ அறியாம நீ இப்ப பார்க்குற இந்த காரியங்களை வச்சுட்டு நான் ஐஸ்வர்யன், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியினால் நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். எவ்வளோ பரிதாபமானவன், கண் தெரியல ஆனால் பார்க்குற மாதிரி நடிக்கிற, உனக்கு காது கேட்கல ஆனால் கேட்குற மாதிரி நடிக்கிற, நீ தரித்திரன் ஐஸ்வர்யவானை போல காண்பிக்கிற, நிர்வாணி வஸ்திரம் உடுத்திருக்கிறவனை போல காண்பிக்கிற, உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறேன். இது கர்த்தர் பேசுகிற வார்த்தை. உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறேன், நீ உண்மையாய் நான் சொல்லுகிற ஐஸ்வர்யவானாகும், ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நீ புடமிடப்பட வேண்டும், ஒரு பொன்னை போல புடமிடப்பட வேண்டும், உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தை வாங்கி கொள்ள வேண்டும். எங்கே போய் வாங்குறது? தேவனிடத்தில் வாங்கணும், தேவனுடைய நீதியை நம்ம அணிந்து கொள்ளணும், அவைகளை நீ வாங்கி கொள்ள என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்களோ வென்றால் அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனந்திரப்பு. நீ இவ்வளோ தப்பு செஞ்சாலும் நான் உன்மேலே பச்சாதாபத்தோடு உன்னை நேசிக்கிறேன், நீ மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். இதோ வாசல் படியில் நின்று உன் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் வாசல் அண்டையில் என்று ஆசையாய் கதவை தட்டுகிறேன் என்கிறார். அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அவர் வெளியே போய்விட்டார், அவரை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டோம். நம்முடைய மன விருப்பத்தின்படி கர்த்தருடைய பேரை சொல்லி உள்ளே ஒரே கொண்டாட்டம், கூத்து, காரியங்களை செய்து உலக பிரகாரமாய் நாம் நம்மை அமைத்து கொண்டோம். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் நம் நடுவில் தான் இருக்கிறார், இல்லாட்டா நமக்கு அந்நிய பாஷை பேச முடியுமா? கர்த்தர் நம்ம கூடத்தான் இருக்கிறார், அதனால தானே உள்ளே சுகமாகறாங்க. கர்த்தர் நம்ம கூடத்தான் இருக்கிறார், அதனால தானே நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் நம்ம கூடத்தான் இருக்கிறார், அதனால தான் பாருங்க நம்ம வந்து ப்ராஃபஸி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? உன்னுடைய கதவுக்கு வெளியே. மறுபடி நீ மனம் திரும்பும்படிக்கு உனக்கு நான் கட்டளை கொடுத்து உன் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவனோடு உட்கார்ந்திருக்கிறதை போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்போ இந்த லவோதிகே சபை நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இது என்ன சபை அப்படின்னு கேட்டால், சீர்திருத்த சபையில் இருக்கக்கூடிய காரியங்களில் கொஞ்சம், அந்த சீர்திருத்த சபையில் இருக்கக்கூடிய அந்த சீர்திருத்த சபைக்கு நான் என்ன சொன்னேன், சர்தை சபை, சர்தை சபையில் இருக்கக்கூடிய காரியங்களில் கொஞ்சம். அவங்க எப்படி அதை ஸ்தாபனமாக மாற்றி ஒரு அமைப்பாக மாற்றி ஜனங்களை ஆளுமை செய்வதற்கு தங்களை தயார்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி இந்த லவோதிகே சபை இதற்கு முந்தின சபைகளில் எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம், சர்தை சபையிலிருந்து கொஞ்சம், அதுக்கு முன்னால் தியத்திரா சபையிலிருந்து கொஞ்சம், ஃபிலடெல்ஃபியா சபையிலிருந்து கொஞ்சம், எல்லாத்தையும் ஞானமாய் சரியான விகிதாச்சாரத்தில் கலந்து கட்டி ஒரு பக்கத்தில் அனல் மாதிரி காமிச்சிக்கிறது, ஒரு பக்கத்தில் குளிர் மாதிரி காமிச்சிக்கிறது, ஏற்றபடி நடக்கிற மாய் மாலம் செய்கிற சபைகள். இதைத்தான் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சபைகள் கர்த்தரால் வாந்தி பண்ணி போடப்பட்டு விடும். நீ அனலாக இருக்கணும் அல்லது குளிராக இருக்கணும், இந்த ரெண்டுக்கு நடுவில் ரெண்டையும் நீ அனுசரித்து போவதனால நான் உன்னை அறிவிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். ஒரு மனிதனுக்கு எப்போ வாந்தி வரும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ட உணவு சேரவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வாந்தி பண்ணி போடுவாங்க. அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்கிறார், இது என்னுடைய கொள்கைகளுக்கு வித்தியாசமானது, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆகவே நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்.
ஆகவே நம்ம ரொம்ப விழிப்பாக நம்ம நடந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட சபைகள் இன்றைக்கு எல்லா இடத்திலும் பரவி இருக்கும். இந்த நாலு சபைகளுமே இருக்கும், நல்லா நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையா என்று நீங்கள் நல்லா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் நடுவிலே அந்த தியத்திரா சபை இருக்கிறதா? ஆமாம். நம்ம நடுவில் சர்தை சபை இருக்கிறதா? ஆமாம். நம்ம நடுவில் ஃபிலடெல்ஃபியா சபை இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் நுணுக்கமாக பார்த்தா தான் தெரியும், அது அவருடைய நடவடிக்கை தான் காட்டும். இந்த மற்றதெல்லாம் போட்டு அதை அமுக்கிறதுனால இவர்களுடைய ஆர்ப்பரிப்புக்குள்ளே அது வெளியே அட்ரஸ் தெரியாமல் உள்ளே இருக்கும். பாவம், கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்ம வேலை. சும்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சபை போகலாம், அல்லது நல்லா வந்து நல்ல காத்தோட்டமாக இருக்குது, ஏசி இருக்குது, அங்கே இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் வச்சுருக்கிறாங்க, ஆடம்பரமாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுடைய வசதிக்கேற்ற சபைகளை நீங்கள் தேடாதீர்கள். வீட்டு பக்கத்துலக்கு நடந்து போயிட்டு நடந்து வந்துடலாம், அதனால் நாங்கள் இங்கே போகிறோம் அப்படின்னு தேடாதீங்க. உங்களுக்கு உங்களுடைய ஜீவன் முக்கியம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியம். ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயம் செய்தாலும் தன் ஜீவனை இழந்து போனால் அதனால் அவனுக்கு என்ன உண்டாகும்? அப்போ இந்த நாலு சபையும் உங்கள் நடுவில் இருக்கும். நாலாவது லவோதேக்கியா சபை. அதில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சபைகள் இருக்கிற காரியங்களும் கொஞ்சம் இருக்கும். சில ஆவிக்குரிய பாரம்பரியங்கள், சில கிறிஸ்தவ பாரம்பரியங்கள்னு அவர்கள் மனுஷ பாரம்பரியமாக சில காரியத்தை வச்சுருப்பாங்க, அதுவும் உள்ளே இருக்கும். சீர்திருத்த சபையில் இருந்த மாதிரியான ஸ்தாபன அமைப்புகளும் உள்ளே இருக்கும். ஃபிலடெல்ஃபியா சபையில் இருக்கிற மாதிரி ஆவிக்குரிய அபிஷேகம் பெந்தகோஸ்தானமும் உள்ளே இருக்கும். அந்த மாதிரி காண்பித்து கொள்ளுகிற ஒரு போலியான அனலும் இல்லாத குளிரும் இல்லாத மாய்மால சபைகள் கடைசி நாட்களில் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும். நம்முடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று என்னவென்றால் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் சொல்கிறாங்கங்கிறதுக்காக, நிறையா பேர் பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக அது சரியானது என்ற கருத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது. உலகத்தாருடைய கருத்து எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு பெரிய கூட்டம் நிறையா பேர் சொல்கிறாங்கன்னா சரியாக தானே இருக்கும், 1000 பேர் அந்த கூட்டத்துக்கு போகிறாங்களே சரியாக தானே இருக்கும். அப்போ மெஜாரிட்டி எதுவோ அதுதான் சரி என்பது உலகத்தின் கணக்கு. ஆனால் தேவனுடைய கணக்கு அப்படி அல்ல. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். உலகத்தை கர்த்தர் அதனுடைய பாவத்து நிமித்தம் அழிக்க தலைப்பட்ட போது அவர் திரளானவர்கள் பாவத்தை பின்பற்றினாங்க. வெறும் 8 பேர், மைனாரிட்டி, வெறும் 8 பேர் கர்த்தருக்கு முன்பாக உத்தமர்களாக தன்னை காத்து கொண்டாங்க. கர்த்தர் யார் பக்கத்தில் நின்றார் என்று பாருங்கள். உலகம் மெஜாரிட்டி பக்கம் நிற்கும், கர்த்தர் சத்தியத்தின் பக்கத்தில் நிற்கிறவர், கர்த்தர் உண்மையின் பக்கத்தில் நிற்கிறவர். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை தேடி கண்டுபிடிக்கணும். நல்ல காரியங்கள் எதுவும் தேடித்தான் கண்டுபிடிக்க முடியும், சும்மா அதுவாக வராது. ஆகவே நீங்கள் உங்கள் ஜீவனையும் ஆத்மாவையும் காத்து கொள்ள விரும்பினால் இந்த கடைசி காலங்களில் தேர்ந்தெடுக்கிற சபைகள், லவோதேக்கியா சபையா, ஃபிலடெல்ஃபியா சபையா, சர்தை சபையா, தியத்திரா சபையா என்பதை ஆராய்ந்து பார்த்து நலமானதை நீங்கள் தேர்வு செய்ய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒரு மனிதனுக்கு சபை முக்கியம். இத்தனை குறை இருந்தாலும் கர்த்தர் அதனோடு கூட போராடும்படிக்கு அதை எப்படியாவது பரிசுத்தப்படுத்திடலாங்கிற நம்பிக்கையில் தான் அதன் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவைகள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியான சபையை தேர்ந்தெடுங்க. கர்த்தருடைய வருகை சமீபம். இந்த 7 தான் அந்த பொன் குத்துவிளக்குகளை பற்றின ரகசியங்களை உள்ளடக்கின காரியங்கள். இது குறித்து மேலும் சில விவரங்களை இனி வருகிற அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை தம்முடைய பராமரிக்கும் கரத்தினாலே பாதுகாத்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.